Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோல chicken dry fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 kg chicken எடுத்துக்கிறேன். ஒரு bowlல chicken போட்டுட்டு chicken க்கு ஏத்த அளவுக்கு உப்பு போடணும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ginger garlic paste, ஒரு லெமன். நான் 1/2 kg க்கு வந்து ஒரு ফুল லெமன் எடுத்துக்கேன். இது போட்டு நல்லா mix பண்ணி ஒரு 1 to 2 hours வந்து நான் ஊற வைக்கிறேன். சோ நல்லா பிசறி வச்சிட்டு கொஞ்சம் மிளகு தூள் ஆட் பண்றேன். நான் இதுக்கு தேவையான chicken க்கு தேவையான உப்பு, காரம் எல்லாமே வந்து இப்பயே போட்டுட்டேன். நீ சிக்கனுக்காக நான் எதுவும் தனியாக போட போகிறதில்ல. இது ஒரு 2 மணி நேரம் ஊறியிருக்கு. 2 மணி நேரம் ஊறிடுச்சு. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நான் இதுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கனமான சட்டி எடுத்துருக்கேன். வானலியில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுட்டு வெந்தயமும் கடுகு உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் வத்தலும் போட்டு தாளிப்பு சேர்ப்போம். நான் ஒரு 1/2 kg சிக்கனுக்கு 4 வத்தல் எடுத்திருக்கேன். என்னோட காஞ்ச மிளகாய் வந்து ரொம்பலாம் காரம் கிடையாது, ஸோ அதனால நான் 4 எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், சைஸ்லையும் பெருசு தான், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறேன். வெங்காயம் எப்பயுமே கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆச்சுன்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நாட்டு தக்காளி, அதுவும் சைஸ் பெருசு தான், அதையும் போட்டு நல்லா தொப்பு அளவுக்கு வர்ற மாதிரி நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இதுக்கு வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போடுறேன். இது வெங்காயம் தக்காளி தேவையானது மட்டும்தான். தனி மிளகாய் தூள் தான் இதுக்கு ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு. இது நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை போடுறோம். இந்த கறிக்கு வந்து இந்த ஃப்ரைக்கு நான் வந்து தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. மூடி போட்டு வேக ஃப்ரை பண்ணாமல் இதை ஓப்பன்லேயே வச்சு சிம்லையும் மீடியம் ஃப்ளேம்லேயே மாறி மாறி வச்சு நான் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். வந்து ஒரு 30 to 35 minutes நம்ம சிம்லையே இதுலேயே வச்சுருந்தா சிக்கன் நல்லா வந்து சாஃப்டாக வந்துடும். இல்லை வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து சிக்கன் 65 அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணவங்க யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லலை. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.